Hi friends, welcome to Creation Channel. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழக்கரைசல் செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெல்லம், நாட்டு சக்கரை அல்லது கருப்பட்டி அண்ட் எம்டி வெசல், வாழைப்பழம் ஒன்று தேவைப்படும். நம்ம ஒயிட் சுகர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த பழக்கரைசல் செய்கிறதுக்கு. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த வெல்லத்தை வந்து நல்லா இடித்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த பழத்தோலை வந்து உரித்து ஒரு இடத்துல வச்சிடணும். பழக்கரைசல் எதுக்கு அப்படின்னா நம்ம செடிகள் வந்து நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு தான் இந்த பழக்கரைசல் செய்கிறோம். இதில் வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு இயற்கை உரம்னு சொல்லலாம். இதை இந்த மாதிரி தோலில் உழிச்சு நம்ம இதை அப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு காற்று போகாத ஒரு டப்பாவில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஒரு 3 டேஸ்க்கு ஒருக்கா எடுத்து இதை குளிக்க விடணும். அப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாமிர்த ஸ்மெல்லு வரும். ஆஃப்டர் 21 டேஸ் கழித்து தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 21 டேஸ் கழித்து இதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து செடிகளுக்கு நம்ம தண்ணியாக ஊற்றினோம் அப்படின்னா நல்லா வளர்ச்சி கொடுக்கும். இது வந்து ஒரு மீன் அமிலத்துக்கு ஈக்குவலான உரம்னே சொல்லலாம். வீட்லேயே செய்யக்கூடிய சிம்பிள் பொருளான வாழைப்பழம் வெல்லத்தை வச்சு செய்கிறது. இதை பார்த்தோம் அப்படின்னா வெல்லமும் வாழைப்பழமும் ரெண்டுமே வந்து ஒரே வெயிட்ல இருக்கணும், ஒரே கேஜி. இப்போ வாழைப்பழம் எவ்வளோ கேஜி இருக்கோ அதே கேஜி தான் வந்து வெல்லமும் இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நாங்கள் வெஜிடேரியன் தான், மீன் அமிலம் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நம்ம ட்ரை பண்ணலாம். நல்லா வளர்ச்சி கொடுக்குது. இந்த மாதிரி ஸ்டோர் ஒரு பாக்ஸ் எடுத்து நான் இதை ஊற்றி வச்சிடுறேன். ஒரு 21 டேஸ் கழித்து இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். 3 டேஸ்க்கு ஒருக்கா எடுத்து இதை வந்து நம்ம ஷேக் பண்ணி விட்டுறணும். காற்று போகாத அளவுக்கு நம்ம டைட்டாக அந்த பாக்ஸை மூடிடலாம். இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பாக்ஸை நல்லா நம்ம டைட்டாக மூடி வச்சுட்டு 21 டேஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி நம்ம இதை செடிகளுக்கு உரமாக பயன்படுத்திக்கலாம். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு உரமாக பயன்படுத்திக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு